So good morning students, today we are going to see about visual communication unit 7. Nama computer abdinone namalukku enna mind la varum abdinna computer screen, keyboard, mouse idha vandu namalukku vandu mind la varum. Nama vandu idha vandu 6th standard la nama vandu padichirukrom. So nama inga enna padikka varum abdinna konja software na enna hardware na enna idha pathi nama indhella padikka varum. So file and folder. So data information, data information rendiyum enna pandrona computer la store pandrathu enga pandrom abadina or folder onnu create panni adha da pandrom and the folder abingiradukla nariya files irukum nariya files chanda da or folder okay illa files abadina enna abadina over file ku over applications ku over file format irukudhu அதுதான் வந்து ஃபைல் அப்படி சொல்கிறோம். உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் அப்படின்னா அதுக்கு வந்து டிஓசின்னு இருக்கும், ஒரு எக்ஸல் ஷீட் அப்படின்னா எக்ஸ்எல்எஸ்ன்னு இருக்கும், பிபிடி பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் சொல்லுவாங்க, பிபிடி பிடிஎஃப் ஜேபிஜி பிஎஸ்டி அதான் ஃபோட்டோஷாப் ஃபைல் இப்படி நிறையா இருக்குது, சிப் ஃபைல் அப்படி நிறையா இருக்குது. ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பர்பஸ் இருக்குது, அது ஒவ்வொன்றும் அது என்ன செய்யும் நிறைவேற்றும். ஓகே ஃபோல்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு லைப்ரரியில் இருக்கிற அந்த ஷெல்ஃப் இது மாதிரி தான் வந்து ஃபோல்டர். எப்படி வந்து ஒரு ஷெல்ஃபில் வந்து எல்லாமே வச்சுருக்குறோமோ, டிஃப்ரெண்ட் ஃபோட்டோஸ் வந்து எப்படி வச்சுருக்குறோமோ அதே மாதிரி தான் இந்த ஃபோல்டர் அப்படிங்கிறது நிறைய ஃபைல்ஸ் தந்ததும் ஒரு ஃபோல்டர். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அது எப்படி கொண்டு வரணும் அப்படின்னா அந்த மவுஸில் வந்து ரைட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் கிடைக்கும். இந்த மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா ஃபோல்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் எங்கே வச்சு நீங்கள் ரைட் கிளிக் பண்ணாலும் இந்த மாதிரி வரும். ஸோ இந்த ஃபோல்டர் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபோல்டர் அப்படின்னு வரும், அதுக்குள்ளே நீங்கள் என்ன செய்யலான்னா ஃபைல் வந்து போட்டுக்கலாம், நியூ ஃபோல்டர்னு க்ரியேட் ஆகும். ஓகேயா? ஸோ அதுதான் வந்து ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறதுக்கு. க்ரியேட்டிங் ஃபைல் அப்படிங்கிறது விண்டோஸ்லனாலும் சரி லினக்ஸ்லனாலும் சரி அந்த அதெல்லாம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அந்த கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணுறது. பட் அதில் நம்ம செய்யக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் பார்த்திங்கன்னா நோட்டு ப்ரேடு ட்ராயிங் பெயிண்டிங் அனிமேஷன் வேட் ஃபைல் பிபிடி ரெடி பண்ணுறது இதெல்லாம் வந்து க்ரியேட்டிங் ஃபைல்ஸ், இதெல்லாம் ஃபைல்ஸ் க்ரியேஷன். ஸோ நார்மலாக வந்து ஒரு கம்ப்யூட்டர் எடுத்துக்கிட்டோம் விண்டோஸ் எடுத்துக்கிட்டோன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டில் போனீங்க அப்படின்னா ஆன் பட்டன் பண்ணிவிட்டு அந்த ஸ்டார்ட்டில் போனீங்கன்னா அதில் ப்ரோக்ராம்ஸ் அதில் அசசரிஸ் அப்படி ஓனாக போனீங்கன்னா பெயிண்ட் எடுக்கணும்னா எடுக்கலாம், இல்லை மற்ற ப்ரோக்ராம் எங்கே இருக்குமோ அதை நீங்கள் நினச்சினா ப்ரோக்ராத்துலேருந்து எடுக்கலாம். இதில் எல்லாமே இருக்கும், செட்டிங்ஸு கம்ப்யூட்டர் சம்மந்தமான எல்லாமே அதில் ஃபுல்லாக அக்காமடேட் ஆகிருக்கும். விஷுவல் கம்யூனிகேஷன் டிவைசஸ். ஸோ விஷுவல் கம்யூனிகேஷன் அப்படிங்கும்போது என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து வாய்மொழியாக சொல்கிறதுக்கோ இல்லைன்னா எழுத்து மூலமாக சொல்கிறதுக்கோ நீங்கள் ஒரு பிக்சர் வழியாக சொல்கிறதுக்கு ஒரு ஒரு அனிமேஷன் வழியாக சொல்லும் போது அதுக்கு நிறையா என்ன இருக்கும்னா எஃபெக்ட் இருக்கும். ஓகே நீங்கள் ஒரு சினிமா வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு கட்டபொம்மன் அப்படி சொன்னால் உங்களுக்கு மைண்டில் வராது, ஆனால் அதே இது நீங்கள் வீரபாண்டிய கட்டபொம்மன்ட்டு சிவாஜி கணேசன் நடித்ததுக்கப்புறம் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பிம்பம் இருக்குது, என்னென்னா வீரபாண்டிய கட்டபொம்மன் இப்படி தான் இருந்திருப்பார் போல் அப்படி சொல்லிட்டு இல்லையா. ஸோ இதுதான் வந்து அதோடைய எஃபெக்ட்டு. நீங்கள் பார்த்து ஒரு படிக்கிறதுக்கும் ஒரு பொருளை பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ இதில் ஃபோட்டோ கேலரி அண்ட் ஃபோட்டோ ஸ்டோரின்னு ரெண்டு இது இருக்குது. இதில் ஃபோட்டோஷாப் நிறைய பேர் ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணுவாங்க, சிலர் வந்து ஃபோட்டோ ஸ்டோரின்னு சொல்லி இருக்குது. ஸோ அது மூலமாக என்ன பண்ணலாம்னா ஒரு ஃபோட்டோஸ் வச்சு நீங்கள் வந்து ஒரு ஸ்டோரி க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர். ஸோ நீங்கள் வந்து நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதிலே ஃபோட்டோ மைக்ரோசாஃப்டில் ஃபோட்டோ ஸ்டோரி பார்க்க போகிறோம். ஸோ ஓப்பன் பண்ணோடனே அதில் வந்து பிகின் அ நியூ ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஏற்கனவே உள்ளதுன்னு நம்ம எடுக்கலாம் இல்லைன்னா பிகின் அ நியூ ஸ்டோரின்னு இருக்கும் அதை எடுத்துக்கிடணும். எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அதில் இம்போர்ட் பிக்சர்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ நீங்கள் அந்த மெனுவில் போயிட்டு உங்கள் கம்ப்யூட்டரில் உள்ள பிக்சர்ஸ்னாலும் சரி இல்லைன்னா ட்ரைவில் இருந்து அப்படி இருந்து நீங்கள் என்ன செய்யலான்னா பிக்சரை வந்து உங்கள் அந்த இதில் நீங்கள் எடுக்கணும். எடுத்துகிட்டு அந்த பிக்சர் எல்லாத்தையும் என்ன பண்ணணும்னா அப்படி வரிசையாக அடுக்கி வச்சுட்டு அதை எடிட் பண்ணிவிட்டு அந்த பிக்சர்ஸ் எல்லாத்தையும் வந்து சேவ் பண்ணணும். சேவ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை ரன் பண்ணி விட்டாங்கன்னா ஒரு வீடியோ மாதிரி பிக்சர்ஸ் எல்லாம் சேர்ந்து நீங்கள் ஒரு டூர் போயிருக்கிறீங்க அங்கே வீடியோ எடுத்திருக்க மாட்டீங்க பிக்சர்ஸாக தான் எடுத்திருப்பீங்க. ஸோ அது எல்லாத்தையும் வரிசையாக வேடிக்கை வச்சு என்ன பண்ணலான்னா பின்னாடி ஒரு பேக்ரவுண்டை வச்சு மியூசிக்லாம் வச்சு அதை என்ன பண்ணலாம் நீங்கள் ரெடி பண்ணலாம். அதுக்கு நிறைய டெக்ஸ்ட் சேர்க்கலாம், சின்ன சின்ன டெக்ஸ்ட்டாக ஒவ்வொரு பிக்சர்ஸ்க்கும் அது எங்கே எடுத்தது அப்படிங்கிற மாதிரி, அதே மாதிரி மியூசிக்கும் நினச்சாலாம் நீங்கள் ஆட் பண்ணலாம், ஒரு பேக்ரவுண்டு மியூசிக் ஆட் பண்ணலாம். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா இருக்கும் ட்ரான்சாக்ஷன் ஒன்று இருக்கும், என்னென்னா
ஒரு இமேஜுக்கும் இன்னொரு இமேஜுக்கும் எப்படி ட்ரான்ஸாக்ஷன் நடக்கணும், நீங்கள் இந்த சில இதெல்லாம் பார்க்கலாம். ஒன்று மறைஞ்சி அப்படியே அடுத்தது வரும், இல்லைன்னா அப்படி பாக்ஸ் பாக்ஸாக மறைஞ்சி வரும், இப்படி நிறைய ட்ரான்ஸாக்ஷன்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் பண்ணி நீங்கள் அடுத்தடுத்த இமேஜ் வந்துட்டு அப்புறம் இதை நீங்கள் ஃபைனலாக வியூ யுவர் ஸ்டோரி போனீங்கன்னா அது வந்து வியூ ஆகும். அதாவது ஒவ்வொரு எக்ஸ்டென்ஷன் இருக்கும், அதாவது எம்ஹெச்பி MP3 மாதிரி, MP4 அப்படின்னு, இங்கே வந்து WMV அப்படிங்கிற ஒரு இதில் இது ஸ்டோர் ஆகும். ஓகே, ஸோ அடுத்தப்பில் கிராஃபிக்ஸ் அண்ட் அனிமேஷன். ஸோ ராஸ்டர் கிராஃபிக்ஸ் அப்படிங்கிறது பிக்சர் ஃபைல்ஸ் இது எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதை வந்து ஒரு ராஸ்டர் கிராஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ராஸ்டர் கிராஃபிக்ஸுங்கிறது என்ன இருக்குது, டூ டைப்ஸ் இருக்குது, ஒன் இஸ் வெக்டார், அனதர் ஒன் இஸ் ராஸ்டர். ராஸ்டர்ஸ் கிராஃபிக்ஸ் ஆர் கிரியேட்டட் ஆன் த பேசிஸ் ஆஃப் பிக்சல்ஸ், பிக்சல் வச்சு தான் என்ன இருக்குது உருவாயிருக்குது. டைப்ஸ் ஆஃப் ராஸ்டர் ஃபைல்ஸ் பார்த்தீங்கன்னா PNG அப்படி சொல்லுவாங்க, போர்ட்டபுள் நெட்ஒர்க் கிராஃபிக்ஸ். நீங்கள் ஆன்லைனில் நிறையா பார்த்தீங்கன்னா PNG ஃபைல்ஸ் இருக்கும், JPG ஃபைலும் இருக்கும், ஜாயிண்ட் ஃபோட்டோகிராஃபிக் எக்ஸ்பர்ட்ஸ் குரூப், இல்லைனா ஜிப் ஃபைல் அப்படி சொல்லுவாங்க, கிராஃபிக்கல் இன்டர்சேஞ்ச் ஃபார்மேட். அது வந்து கொஞ்சம் மூமெண்ட்டோடு இருக்கும். ஓகே, அது நீங்கள் அந்த மவுஸ் நான் காட்டும் போது உங்களுக்கு காட்டியிருந்தேன், அந்த மவுஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மூமெண்ட் இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து ஜிப் ஃபைலு. அப்புறம் டேக்ட் இமேஜ் ஃபைல் ஃபார்மேட், ஃபோட்டோஷாப் டாக்குமெண்ட். ஸோ இதெல்லாம் வந்து ராஸ்டர் கிராஃபிக்ஸில் வர்றது. வெக்டார் கிராஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் அந்த பேஸ் பண்ணியிருக்கும் வெக்டார் கிராஃபிக்ஸ். டைப்ஸ் ஆஃப் வெக்டார் கிராஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா இபிஎஸ், ஏஐ, PDF, அதாவது போர்ட்டபுள் டாக்குமெண்ட் ஃபார்மேட்டு, ஸ்கேலபிள் வெக்டார் கிராஃபிக்ஸ் SVG, இதெல்லாம் வந்து வெக்டார் கிராஃபிக்ஸ் ஃபைல்ஸில் வரும். ஸோ சாஃப்ட்வேர் விச் எடிட் அ வெக்டார் பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த பிக்சலை வச்சு தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அதை ரெடி பண்ணுறது. ஸோ அதுக்கு நிறையா இருக்குது, அடோபி இல்லுஸ்ட்ரேட்டர், ஸ்கெட்சி, இன்ஸ்கேப், இதெல்லாம் வந்து அப்ளிகேஷன். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா இதை நம்ம கிரியேட் பண்ணலாம். ஓகே, ஸோ இன்ஸ்கேப் வச்சு எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு கலர் இமேஜ் வந்து எப்படி வந்து நம்ம பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாற்றுறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு லைவ் எக்ஸாம்பிளே நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு இமேஜ் இருக்குது இல்லையா, என்னுடைய சேனலுடைய அந்த இமேஜ் இருக்குது, PDF. ஸோ அதை நான் அதை கிளிக் பண்ணுறேன், ஒரு இமேஜ் இருக்குது பேக்ரவுண்டில், அதில் நான் கிளிக் பண்ணுறேன். இங்கே நீங்கள் ஃபார்மெட் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதில் ஃபார்மெட் போனீங்கன்னா இதில் நீங்கள் கலர்ஸ் சேஞ்ச் பண்ணலாம், ட்ரை கலர், கலர் கான்ட்ராஸ்ட் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணலாம்னா சேஞ்ச் பண்ணலாம். ஸோ சேஞ்ச் பண்ணிங்கன்னா அது கலர் மாறிவிடும். ஸோ உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் எடுத்துலாம் மாற்றிக்கலாம். ஓகே, மாற்றிட்டு நீங்கள் இதை ரன் பண்ணிங்கன்னா இது ரன் ஆகும். ஸோ அந்த கலரில் ரன் ஆகும். ஓகே, ஸோ நீங்கள் என்ன கலரில் வேணுமோ அந்த கலரில், ஸோ நான் இன்னொரு கலரில் நான் ரன் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா இதை நீங்கள் க்ரீன் கலரில் ஓடின மாதிரி நான் அந்த ப்ளூ கலரில் ஓட வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ப்ளூ கலரில் என்ன பண்ணலாம்னா ரன் பண்ணலாம். ஸோ இதை வந்து கலர் எப்படி சேஞ்ச் பண்ணலாம், நார்மலாக சேஞ்ச் பண்ணுற அந்த கான்செப்ட். ஓகே, ஸோ இதே மாதிரி இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ட்ரேஸ் பிட் ஆப்ஷன்ஸ் பண்ணி இந்த மாதிரி கலர் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து ட்ரேஸ் பிட் மேப் அப்படின்னு பேர் இருக்குது, அதை யூஸ் பண்ணி இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா கலர் சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அடுத்தப்பட டைமென்ஷனல் நான் 3D இமேஜஸ். ஸோ இதான் வந்து 3D இமேஜஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 3D இமேஜஸ்க்குள்ளே தான். ஓகே, அந்த ரன் பண்ணுற இந்த இமேஜ் தான் ஜிப் ஃபைல் அப்படி சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம பார்த்தது. ஸோ 2D எப்படி 3D இருக்குது அப்படி சொல்லிட்டு, ஓகே, ரெண்டு இமேஜஸ் பார்த்துருக்கோம். ஸோ இது ஒரு சாம்பிள். ஓகே, இது 3D சாம்பிள் இது. ஸோ இது வந்து விர்ச்சுவல் ரியாலிட்டி அப்படி VR அப்படி சொல்லுவாங்க. நீங்கள் நிறையா ஷோரூம்ஸ்லலாம் இதை பார்க்கலாம், விர்ச்சுவல் ரியாலிட்டி. கண்ணில் கிளாஸ் மாதிரி போட்டுட்டு அது ஒரு விர்ச்சுவல் ரியாலிட்டி கொடுக்கும். ஓகேயா, நிறையா கேம் விளையாடுறதுக்கு இதெல்லாம் இப்போ விர்ச்சுவல் ரியாலிட்டி கேம்ஸ் இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் மூவ் பண்ணாலே போதும், அந்த மாதிரி பண்ணலாம். நிறையா கார் ஓட்டுற மாதிரி, பைக் ஓட்டுற மாதிரிலாம் விர்ச்சுவல் ரியாலிட்டி கொடுக்கும். ஈவன் இப்போ ஸ்மார்ட் ஃபோனில் கூட விர்ச்சுவல் ரியாலிட்டி அந்த ஸ்க்ரீனோட வருது. ஓகே, ஸோ என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.